ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. பாட்ட கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பக்கீர்சாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டு? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னு. நீ தான் கூத்தாடுறவனாச்சும், உனக்கு ஏன் இந்த பாட்டு? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் கழிந்தா கூட நாலு காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயல்கிட்ட வேலையை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயலா? யார சொல்ற? அதுதான் அந்த கூத்து வாத்தியா இருக்கானே பாவனசாமி, அந்த பயிலும் சொல்றேன். ஏப்பா உன் குருவே அப்படி சொல்ற? அந்த குரு அவன் கூத்து எல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம் சொன்னேன். பூம்பூ மாடு மாதிரி தலையாடிட்டு எங்க ஊர சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டாத்தானே சினிமாக்காரங்கள்ட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு. அப்படி என்ன, ஏன் என்ன கத்து கொடுக்கல? அது எதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமாண்ணே. இப்பவே வா. ஆமாண்ணே. சரி ஆரம்பிச்சிருவோம். இருங்க இருங்க, நீங்க குருநாதர் முத முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்க. காயாதகானகத்தே பாத்தியா? இது மேயாதமா அண்ணா பாத்தியா கேக்குறேன்ல. மேயாதமா இது நான் கல்வி மாதிரி கத்துட்டு இருக்கேன். உன் காதல வேல கொம்பு சாயாதமான். உனக்கு கொஞ்சம் பாட்டு பொறுப்பு இருக்கா? பொறுப்போடாம ஒவ்வொரு கட்டையும் அமைக்க பாடிட்டு இருக்கேன். நீ இப்படியே பாடிட்டு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னொன்னா காணாம போட்டோம். காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு? வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தலாண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது அண்டாவ காணாமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. அங்கங்க பொண்ணுங்களுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரம் வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒன்னொன்னு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப நான் அடகு வச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாமா? நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம்? இந்த பாருமா, உங்க அப்ப பாவாடசாமி வயிற்றுக்கு இல்லாத கூத்துக்காரன் தான். அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இதுவரைக்கும் உன்ன கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேன்னாமா? வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்குத்தி ஒரு தடவை அடமானம் வச்சேன், அதுவும் உன்ன கேட்டு. கம்மல் அடமானம் வச்சேன், அதுவும் உன்ன கேட்டு. வளைய அடமானம் வச்சேன், அதுவும் உன்ன கேட்டுதாம்மா. கேவலம் இந்த பித்தளை அண்டாவ போய் உன்ன கேட்காம வைப்பனாமா? கேட்டுதான் வைக்கலாம்னு நினைச்ச, அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட பரதேசி நாயி யாரா இருப்பான்? ரெட்டியாரே, இந்த அண்டா வச்சிட்டு பணம் கொடுங்க. ஒரு 10-15 கிலோ தேரம் போட்டுருக்கு. ஏன் பாக்கிறே, எவ்வளவு வேணும்? நீங்க குடுக்கறத குடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டுருக்கு? இது நம்ம கூத்து வாத்தியார் வீட்டு அண்டா இல்ல? அண்டாலதாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேர வர வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு? நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணா. அம்மா அப்பத்தான் பாட்டி அக்கா என் வீட்டு அண்டாவ பாத்தீங்க? இல்லையே தம்பி. உங்க வீட்டு அண்டா எப்படி இருக்கு? என் வீட்டு அண்டாவை காணுமே. நீ பாட்டுல திறந்து போட்டு கொட்டிய வாசிக்கிட்டு இருப்ப, எவ்வளவு அண்டாவை தூக்கிட்டு போயிருப்பா? இதுக்காக அண்டாவுக்கு பக்கத்துல ஆடி உட்காந்து அறுபடி வாசிக்க முடியும்? உனக்கெல்லாம் ஒரு மூக்கால் ஒரு மூக்குத்தி அண்டாவை பாத்தீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, போடும் நதிகளும் எனக்காக. உலகம் என் கூட்ட அண்டாவை பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு, இது அண்டா இல்ல குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா? அவசரத்துல அண்டா குடமெல்லாம் எனக்கு ஒரே மாதிரி. என்னண்ணா பொண்ணுகிட்ட போய் தகராறு பண்றீங்க? அதை ஏன்டா கேக்குற? எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பித்தளை ஏன்டா, அதை எவனோ ஒரு முல்ல மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான். உங்க வீட்டுலயா?
பின்ன பக்கத்து வீட்டுக்கு அண்டாவே நான் இவ்வளவு அக்கறையா தேடுறேன். சரி விடுங்கண்ணே, அந்த அண்டாவுக்கு ஆயிசா அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குறதான தங்கம். நீங்க வாங்க அண்ணே, கூத்து முடிஞ்சதும் வர்ற வசூல்ல புதுசா ஒரு அண்டா வைக்கலாம். வாங்கிக்கலாம். சரி வா. என்னடாது எல்லாம் குருவுக்காகத்தான் கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்டக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு மிளகு திப்பிலி பனங்கற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு, நீ தாண்டா உண்மையான சிஷ்ய. எல்லாம் நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா. பின்ன நான் ரெண்டு மனுஷன் ஐயா? இதுக்கு ஒண்ணும் குறைக்கல இல்ல, கடைக்கு வந்து வாங்கிக்கிறீங்க வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல, வாங்கின கடையில குடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறங்க. அதெல்லாம் முடியாது, முதல்ல பணத்தை கொடு. வெட்டில கைய வச்ச கைய வெட்டிப்பட வெட்டி உனக்கு அவர் எவ்வளவு இருக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா மிச்ச காசு. இந்தாயா வாயா, எனக்கு முன்னாடி என் குருவத்துக்குனா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? கண்ணா என் மானத்தை காப்பாத்திட்டா. இது என்னன்னு சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுரா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னா மூளைன்னு அர்த்தமா? ஆமா, ஓ மூளைக்கு அவன்டா பணம் கொடுக்கறான். குடுத்துருக்கானே. எப்பதான் தெரிஞ்சு போல என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்த இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன் எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்க, இவரு கொண்டு வச்சாரு. செட்டியார நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணே, இவ்வளவு தண்ட பாக்கி. ஏண்டா, என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பனி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காந்து சிகரெட்டு, அதுவும் சாதாரண சிகரெட்டு நீங்க குடிக்க மாட்டீங்க. இந்தாங்க டீ. தாங்க ஒரு டீ போடுப்பா. என்னன்னா தொண்டையில பத்து போட்டுருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையில ஒரே புண்ணா போச்சு. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்ன சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க ரசிக்கிறாங்க, ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கிறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது ஒரு 10 ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல், உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே. அதை விடுங்க, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்ன விட நீ திறமைசாலிங்கிற பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷியன்கிறதே மறந்துடுறா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க இந்த மாலை காசு? போய் அப்ப வச்சுக்கிடுவான். இருடா. என்ன அது மாலை? அது வந்து இருடா. என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னாரு. மாலை 12 ரூபா, இவர் 10 ரூபா கொடுத்தாரு. நீ இது 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும் கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தரேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே பதறாத, ஒன்னு ஒண்ணு செய்ய மாட்டேன். எப்படி உங்களுக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும்தான் தெரியுது, நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்த நம்மனா புண்ணியம் இல்லன்னு அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்ந்துருவோம். சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி ராணி மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க, நானும் போயிட்டு வச்சா. சரி போ. அண்ணே பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சீங்களா? இன்னைக்கு சினிமாட உடனே வண்டி கட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னு சினிமாவில் சேர்ந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். முன்னுக்கு வர்றது இருக்கட்டும்டா, நம்மள யாரா சினிமாவில் சேர்த்துக்குவா? என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? நம்மளுக்கு என்ன ஆட தெரியாதா, பாட தெரியாதா, அறிவு இல்லையா, அழகு இல்லையா? இந்த கடைசியில சொன்னையே அதுதான் கொஞ்சம் இடிக்குது. எது இந்த அழகா? அது வச்சுக்கலாம். என்ன அண்ணா, சீக்கிரம் போன அண்ணா, ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்கண்ணா. டேய், இப்பதான்டா சாமான் ஜெட்டலம் கொண்டு வந்து இறக்குறாங்க, இன்னும் யாரும் வரல, வாடா. கும்பிடுறாங்க, கும்பிடுறாங்க. ஐயா, உள்ள இருக்கிற கும்பிடுறாங்க. இது சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். சார், வெள்ளக்காரங்க எல்லாம் சினிமா முதலாளி யாருனே தெரியலடா, எல்லாருமே வெள்ள வெள்ளையா இருக்கானுங்க. சரி கேப்போம். ஏப்பா, இந்த படத்தை எடுக்கிறாரு அந்த முதலாளி யாருப்பா?
நான் தான். ஐயோ சாமி, உங்களை அப்பான்னு கேட்டேன், மன்னிச்சிருக்க சாமி. நாங்க இந்த ஊருக்காரங்க, எங்களுக்கு படத்துல அடிக்க சான்ஸ் கொடுங்க சாமியா. பணம் போடுறதாங்க என் வேலை, மத்ததெல்லாம் அந்த உட்காந்து எழுதிட்டு இருக்காங்களே, அவங்கள போய் பாருங்க. யார் அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்காரு? அவரு அவங்க மூர்த்தி. என்ன தெரியுமா செஞ்சு காட்டுங்க. அது வரைக்கும் இந்த ஷூட்டிங் ஒரு ஓரமா நின்னு பாக்கலாங்களா? தாராளமா பாருங்க. விவசாய மகன் கதை நல்ல கதையா? இதெல்லாம் உங்களுக்கு அவசியமா? இவங்களுக்கு மேல பெரிய பின்னாடி வெள்ள சட்டை போட்டு அவர் தான் டைரக்டர், எல்லாரும் வாத்தியாரு. ஹீரோ ஹீரோனுக்கு படம் சொல்லி கொடுக்கிறாரு. அப்படியா? அன்னைக்கு ஹீரோவே ஹீரோ கூட பாக்க ஜனங்க நிறைய வந்தாங்க. இவன் ஒத்த பரமான மாட்டு நின்றுட்டு இருந்தா யாருமே பாக்கவில்லையே. அவங்க படத்துல தர்றாங்க, ஜனங்க வராங்க. இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியலையே. அப்படியா? அப்ப இந்த டைரக்டர் வேலையில நமக்கு வேண்டாம்ப்பா. சினிமாவில சேர்ந்து ஹீரோ வாங்கி எப்பவும் ஜனங்க நம்மள பாக்குற மாதிரி வச்சுக்கோ. இது என்னதுக்கா? இது லிப் கிளாஸஸ். அக்கா கூட கார்லயே வந்துட்டேன். கார்லயா? ஆமாண்டி அக்கா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுங்கக்கா. அங்க பாரு, ஒரு பெண்மா வேண்டாக்கா. ஐயோ ஐயோ, என்ன? நாங்கதான் உங்க படமா ரசிகர்கள். அப்படியா?